இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான 2 ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். இந்த 2 ஸ்டாக்குமே வந்து ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து ரிட்டர்ன் தரப்போகுது, ஸோ அதோட பாஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் கேட்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்குன்றதையும் சார்கிட்டயே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த வாரம் வந்து ஒரு 2 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கீங்க, தம்ப்நெயில வந்து ஆல்ரெடி எல்லாம் பாத்துருப்பாங்க. ஸோ நீங்க இருந்தாலும் அந்த 2 ஸ்டாக் நேம் சொல்லிட்டு அதை எப்படி வந்து வாங்கலாம், எவ்வளோ ரிட்டர்ன் தரும் எப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா, இந்த 2 ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏ குரூப் செக்டர் தான். ஃபர்ஸ்ட் வந்து டாடா மோட்டர்ங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக்ஸ், அது இல்லாம ஏ குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். அது ஒன்று. ரெண்டு, குயிக் ஹீலிங்கிற ஒரு ஸ்டாக். குயிக் ஹீலிங்கிறது என்னன்னா ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்ஷன், கம்ப்யூட்டர்ல வந்து வைரஸ் அட்டாக் ஆகுறது, சர்வர் எண்ட்ல வந்து வைரஸ் எட்டு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு குயிக் ஹீலிங்கிற நிறுவனம். இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜென்ரலா வந்து நம்ம வீக்கெண்ட்ல பார்க்கும்போது இந்த வாரம் நிஃப்டி எல்லாம் மேலே போனச்சு வந்துச்சு. இது ஃபர்தரா போன நாட்டு மீட்ல வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 18,000 இதே நியர்பை வரும்போது தான் நம்ம மீட் பண்ணோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகுமானா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணோம். இப்ப எகைன் அதே இடத்துல நம்ம வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்றோம். பட் இந்த 2 ஸ்டாக்கும் லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்ம்லயும் நல்லா குயிக்காவும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதனாலதான் இந்த பர்டிகுலர் சொல்லணும். இப்ப நிஃப்டி வந்து 17,883 க்ளோஸ் ஆயிருக்குது. மண்டேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது 18,000 வழக்கம் போல தொடுமா, இல்ல வந்து இந்த இடத்துல இருந்து ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படிங்கறது பார்த்தா கண்டிப்பா அப் ட்ரெண்ட்ல தான் ஓவராலா இருந்துகிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம வந்து எவ்ரி டிப்பையும் பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து இறங்குது அப்படின்னா நீங்க எகைன் பாருங்க, லாஸ்ட் நான் சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட 200-300 பாயிண்ட் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 800-900 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கிருந்து எகைன் வந்து மேலதான் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால எவ்ரி டிப்பையும் வந்து பை ட்ரெண்ட் தான் இது. ஓவராலா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஈச் அண்ட் எவரி பையர்ஸ் வந்து பை பண்ணுங்க, தென் இமீடியட்டா செல் பண்ணிடுங்க கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட். அதுதான் ஷார்ட் டைம் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா குயிக் ஹீலிங்கிற ஒரு ஸ்டாக். குயிக் ஹீலிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டி வைரஸ், அதாவது குயிக்கில் டெக்னாலஜி வந்து என்கேஜ் பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மெயினா வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வைரஸ் அட்டாக் ஆகுறது, தென் சர்வர் எண்ட்ல, சர்வர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய இன்டர்நெட் சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க, தென் வந்து சப்போர்ட்டிங் வெளியே நிறைய கிளைண்ட் பேஸ்ல இப்போ ஜொமேட்டோ, தென் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்ணும்போது சர்வர் எண்ட்ல பண்ணுவாங்க. அது குயிக்கில் டுடே செக்யூரிட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, இன்டர்நெட் செக்யூரிட்டிஸ், ஆன்டி வைரஸ், ஸோ அது இல்லாமல் வந்து ஃபயர் ஒர்க், இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இது வந்து கொஞ்சம் சூப்பரான கம்பெனின்னு சொல்லலாம் தாராளமா. இந்த மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா குறைந்த மார்க்கெட் கேப் 1,291 கோடி இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப். கரண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 222,222 நம்பர்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது. புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 108% இருக்கக்கூடிய புக் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த வருடங்கள்ல வந்து 2.04% வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி, இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இது 257 ரூபா வந்து ஹை போயும், 141 ரூபா லோ வந்த கம்பெனி. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம 257ங்கிற ஹையில இருந்து கீழே கொண்டு தான் இருக்கிறோம். இது வந்து பிரேக் அவுட் லெவலா இருக்கிறதுனால நம்ம இதை பர்ச்சேஸ் பண்றோம். புக் வேல்யூ 108 ரூபா இருக்கிறது ஆல்ரெடி சொன்னாதான். இந்த கம்பெனியோட பியர் கம்பாரிசன் ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது ROCEன்னு பார்த்தோம் அப்படின்னா 15.12% வந்து ROCE இருக்குது. இது குவார்டர் ரிசல்ட், அதாவது கடந்த வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ஸ் தாண்டி June 2022 வந்து குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 0.08% வந்து ஆஃப்டர் டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸ். அதாவது இயர் ஆன் இயர் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து 107 கோடியிலிருந்து 83 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 242 கோடி கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் வந்து 235 கோடி, இதில் ஆப்ரேஷன் ப்ராஃபிட்டே பார்த்தோம் அப்படின்னா 107 கோடி கொடுத்துருக்காங்க. ஓபிஎம் வேல்யூ வந்து 31% இருக்குது, அதர் இன்கம் வந்து 19 கோடி கிடைச்சிருக்குது. ஸோ நெட்டு வந்து நான் சொன்ன மாதிரி 83 க்ரோஸ் வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும் பொழுது ப்ரமோட்டர் கையில் வந்து 72.84% வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ்ட கிட்டத்தட்ட 1.74% வச்சிருக்காங்க.
பப்ளிக்ஸ் கிட்ட வந்து 25.42% வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்தோம். இந்த கம்பெனி இப்போ பை பண்ணலாமா அப்படின்னா பை பண்ணுங்க. இதோட ஷார்ட் டைம்ல இமீடியட்டா நம்ம வெளியே வரணும் அப்படின்னா 235 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10-15 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட் டைம் வந்து வித்தின் எ மந்த், நான் சொல்றது வந்து ஒரு 2-3 வீக்ஸ்ல உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ நீங்களும் கிராஸ் செக் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெமிலியரான ஸ்டாக்ஸ். கண்டிப்பா நம்ம இன்வெஸ்டர் எல்லாத்துக்கும் டாடா மோட்டர்ஸ்ங்கிறது ஒரு ஏ குரூப் கம்பெனிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதுல மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 159,608 கோடி இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 446 க்ளோஸ் ஆயிருக்குது. இதோட 52 வீக்ஸ் ஹைன்னு பார்த்தோம்னா 537 போகக்கூடிய போன கம்பெனி. லோன் பார்த்தா 293 போன கம்பெனி. புக் வேல்யூ வந்து 134 புக் வேல்யூ. சேஸ் வேல்யூ 2 ரூபீஸ் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. இந்த டாடா மோட்டர்ல பியர் கம்பாரிசன் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டாப் பிளேஸ்ல இருக்குது. 1.40% வந்து ROCE இருக்கக்கூடிய கம்பெனி சொல்லலாம். இதனுடைய குவார்டரில் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா June 2022 இதனுடைய குவார்டரில் ரிசல்ட் வந்து ஆவரேஜா வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா வந்து 2,53,734 கோடி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அது இல்லாம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்கன்னா 24,720 கோடி வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அப் ட்ரெண்ட் போறதுனால இதை வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனுடைய வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து காமனாக சொல்ல போகணும் அப்படின்னா இது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். ப்ரமோட்டர் 46.40%. அடுத்து வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ட்ட வந்து 13.71%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ட்ட வந்து 15.17%, கவர்மெண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.14% வச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து 24.57. இந்த டாடா மோட்டர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா போகக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப 260 அந்த மாதிரி 446 அந்த ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து டார்கெட்னு பார்த்தா 490 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 90ங்கும் பொழுது ஆல்மோஸ்ட் வந்து 34 ரூபாய்க்கு மேல நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஒரு ஷார்ட் டைம்ல பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து நான் சொன்ன ஷார்ட் டைம் சென்ஸ் ஆஃப் ஒரு 3-4 வீக்லயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கம்பெனியும் பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவே இதுக்கு முன்னாடி வாங்காதவங்க கூட டாடா மோட்டார்ஸ் அந்த குயிக்கில் வந்து இன்னும் உங்க போர்ட்ஃபோலியோல இல்லைன்னா இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல வந்து நல்ல ப்ராஃபிட் தர மாதிரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும், இல்ல வேற ஏதாவது டாபிக் இந்த டாபிக்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அந்த டாபிக்கும் வந்து எடுக்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸ்க்கு ராக்கெட் கால்ஸும், 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.